கதை பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் கதை. இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ராஜ காணமே. ஏன்ப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு வர? ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு. நில்லுப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? காலையில் நான் வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது பெட்ரூமில் கார்த்திகாவோட பெட்டியை காணும். அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பா. தெரியும்டா, இப்படிலாம் நடக்கணும் முன்னாடியே தெரிஞ்சுதா அவள் போனாளா? இல்லை நீ ஜோசியம் பார்த்து அனுப்பி வச்சியா? சொல்லுடா. இன்னைக்கு மாமனார் வீட்டுக்கு நான் அவளை பார்க்க போயிருந்தேன். என்கிட்ட அவள் முகம் கொடுத்து பேசல, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அவளோட அடாவடித்தனை தான் தெரியல. விடுக்க, சாப்பிட்டல, போய் படுத்து. சரி, உன் மாமனார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே, போனியா? ஆஃபீஸில் நாலு நாள் வேலை பெண்டிங் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் சரியாக போச்சு. அதான் நேரம் இங்கேயே வந்துட்டேன். யாருக்கிட்டடா சொல்கிற? நான் உடம்பு சரியில்லாமல் படுத்த படிக்க இருந்தப்போ நீ கார்த்திகாவை கை நீட்டி அடிச்சிருக்கேன். அவள் புட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டேன். ராஜு, பொண்டாட்டி தாயாகிறது அவ்வளோ சந்தோஷமான விஷயம்டா. அவன் பொண்டாட்டியை பூவாக தாங்குவான். நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க. வெட்டு குத்துன்னு பிரிஞ்சு போகிற குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்க்கறது இந்த குழந்தை செல்வண்டா. இப்படிப்பட்ட செல்வம் உனக்கு கிடச்சிருக்கு, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி பகையை பாராட்டிட்டு இருக்கியே. நான் ஆம்பளை, என்னை தேடி என் நிழலில் ஒண்டை வந்தவ தான் அவன். என்னையும் என் குடும்பத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டியவ தான் அவன். நிறுத்தடா. உன்னை பெத்த ஒரு பொம்பளை, உன் கூட பிறந்த ஒரு பொம்பளை, உனக்கு வாழ வந்த ஒரு பொம்பளை, உனக்கு பிறக்க போறது ஒரு பொம்பளை. பொம்பளை எல்லாருமே பலவீனமானவங்க யாரும் ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக இப்படி இம்சப்படுத்துறீங்களே. ஆமாடா, பொம்பளை எல்லாருமே பலவீனமானவங்க தான். அது உடல் அளவில், அது இயற்கையோட சதி. உள்ளத்துல அவங்க துணிச்சுட்டாங்கண்ணா. நீங்களா இப்படி பேசுறீங்க? அவன் உன்னை அனுசரிச்சு நடக்கலன்னு தான் இந்த போராட்டமே. அவளுக்கு தாலி கட்டி கூப்பிட்டு வந்தது நீ. ஒன்னு அவன் நல்லபடியாக கவனிச்சா போதும், எங்களை கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தூங்கிக்கிட்டு இருந்தவளை எழுப்பி கண்ணத்துல அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கியே, நீல மனுஷனா? என்னக்கா சொல்றீங்க? அவன் இந்த வீட்டுல எவ்வளவு கொடுமையெல்லாம் பண்ணிருப்பா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை நினைச்ச எனக்கு சிரிப்பா தான் வருது. ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யார் சொன்னது? ஊர்வலகத்துல பாத்துருப்பீங்களே, மாமியார் மருமகளுக்கு மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சிருப்பான்னு. ஆனா மாமனார் மருமகளுக்கு மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சிருப்பான்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. மருமக மாமியார் அடிச்சிருக்கலாம், ஆனா மாமனார மருமக அடிச்சதா கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. மருமக மாமனார குடும்பப்படுத்த நீ கேள்விப்படல? ஒரே நல்ல வரதட்சணை பேர்ல அத உயிரோட அழிச்சிடறீங்களே. என்னடா வாய் அடிச்சு போய் நிக்கிற? இனிமேலாவது வாழ வந்தவளை வாய்க்கு வந்தபடி பேசாத. பொம்பளை வசத்தியா ஆம்பளை வசத்தியாங்கிறத விட்டுட்டு அவளை கூட்டிட்டு வந்து வாடார் வழியப்பா. அவளை நானா போக சொல்ல, அவளா போனா அவளா வருவா. நான் போய் அவளை கூப்பிட மாட்டேன். பொண்டாட்டி கிட்ட உனக்கு என்னடா வீம்பு? எங்களுக்காக நீ எவ்வளவு அவளை திட்டிருக்க, அதையெல்லாம் அவ காதல வாங்கிக்கல. இப்போ நீ அவளை கை நீட்டி அடிச்சிருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த பாரு, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. இன்னும் ரெண்டு நாள்ல அவ இந்த வீட்டுல வந்து குடும்பம் நடத்தணும். அப்படி இல்லை என்னையும் என் பிள்ளையும் நீ ஆயுசுக்கும் பார்க்க முடியாது.
ஏன் தம்பி எழுத்துட்டு போறீங்க? தம்பி, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. என்ன ஏன் தம்பி எழுத்துட்டு வரீங்க? நீ யாருக்கும் இது வரைக்கும் கெடுதலே பண்ணலையா? சத்தியமா நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல தம்பி. அதான் உன்னை இங்க எழுத்துட்டு வந்தேன். இங்கேயே நில்லு. ஆமா, என்னை பத்தி தெரியும்ல? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா தம்பி. ஆமா, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க கொலை பண்றது கூட அஞ்சாத ஆள்னு எனக்கு தெரியுங்க. வெரி குட், வெரி குட். என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், அதை நீ செய்யணும். அப்படி செய்யலன்னு வச்சுக்கோ, உன்னை கொலை பண்ணிடுவேன். ஐயோ தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் தம்பி. அண்ணன் பொண்டாட்டி கோசலைக்கு நீ தானே மருந்து கொடுத்துட்டு இருக்க? ஆமா, நான் தான் கொடுக்குறேன் தம்பி. இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த முறை கொடுக்கும் போது அவ வயித்துல இருக்கிற கரு களைஞ்சு போற மாதிரி பண்ணணும். ஐயோ, அது மகா பாவங்க, மகா பாவம். அப்போ இதாகிறது பாவம் இல்லையா? என்ன சொல்ற? சொல்றத செய்யறியா இல்ல சாகுறியா? தம்பி, நான் கலைச்சிடுறேன் தம்பி, கலைச்சிடுறேன். அப்படி நீ கலைக்கலன்னு வச்சுக்க, குடும்பத்தை அழிச்சிருக்க. எனக்கு என் குடும்பம் வேணும். நீங்க சொன்ன மாதிரியே நான் கலைச்சிடுறேன் தம்பி. அந்த நம்பிக்கையில தான் போ, நீங்க வந்து விடுறேன் போ. ஆனா நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். புரியுதா? போடு. ஈசூரா, வைத்தீசூரா, இது என்னையா சோதனை? என்ன இப்படி எல்லாருமே மௌனமா இருந்தேன்? எப்படி யாராவது போகணுமா இல்லையா முடிவு செய்யணும்ல? தந்தி வந்தே 10 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்ப கிளம்பினா கூட போய் சேர 2 நாள் ஆகும். நீங்க போறதுக்குள்ள பாடிலாம் எடுத்துருவாங்க. போய் என்ன பிரயோஜனம்? ஏன் பெரியப்பா, வேணா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நாங்க போறோம் சரி, எல்லாமே அழைச்சிட்டு போறோம். காவேரி விஷயம் எப்படி வரணும்ல? நெருங்கின உறவாச்சா? என்ன நெருங்கின உறவுங்கிறீங்க? அண்ணி ஏதோ சண்டை போட்டு லெட்டர் எழுதிட்டு வந்தாங்க. அவர் ஏதாவது கண்டுக்கிட்டாரா? என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தாரா? ஏதோ அக்கா அனாதாஸ்மத்தில் பார்த்ததுனால ஆச்சு. இல்லைன்னா அண்ணி நம்ம என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அனாதம் வந்து சாக வேண்டியதுதான். ஏய், புரியாம ஏதோ உளறிட்டு இருக்காதடா. இவ்வளவு வருஷம் கழிச்சு அவங்க எதுக்கு பம்பாய்க்கு போனாங்க? ஏதோ அந்த புள்ளைங்க மேலேயும் புருஷன் மேலேயும் இருந்த பாசத்துல தானே இன்னும் எடுத்தும் கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை பாருங்க, சாவு சகல விரோதத்தையும் மறக்கடிச்சிரும்னு சொல்லுவாங்க. நீங்க அவரை விட்டுருங்க, அவரை பத்தி நினைச்சு பார்க்க வேண்டாம். ஆனா அந்த குழந்தைங்களை பாருங்க, அவளுக்காவது நம்ம காவேரி அனுப்ப வேண்டாமா? முதல் பொண்டாட்டி அடிச்சு துரத்துனப்போ அந்த ஆள் என்ன பண்ணாரு? வாய் மூடிட்டு சும்மா இருந்தாரு. இப்ப இங்கிருந்து இவ்வளவு தூரத்துல போறீங்க, உள்ள வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்க, அங்கே அவனுக்கு நான் முழுக்கு போட்டுட்டு வந்துருவேன். நீ பாருங்க பெரியப்பா, நீங்க போறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அண்ணி வேணா கேட்டு பாருங்க, அவங்க விருப்பப்பட்டாங்க கூட்டிட்டு போங்க. அண்ணி தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களேடா. ஏம்மா, ஏன் வரமாட்டேங்குது? நான் பம்பாய்க்கு போனனால தான் அவங்க குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டு சோனா இறந்து போயிட்டா. இது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கேன். நான் எப்படி போறதுன்னு கேக்குறாங்க அண்ணி. அப்ப விட்டுருங்க, ஏன் அவங்களை தொந்தரவு பண்றீங்க? அவங்க போல நான் யாருமே போக வேண்டாமே. அச்சோ, என்னது இது? அப்படிலாம் விட்டுற முடியாது, யாராவது போய்த்தான் ஆகணும். மாமா, வேணா ஒண்ணு செஞ்சு பாப்போமே. நம்ம ரெண்டு பேரும் வேணா போகலாம். அலா, செந்திலியர். ஹலோ மாப்பிள்ள, நான் அத்தை பேசுறேன். ஆ சொல்லுங்க. ஷீலா நேத்துல இருந்து வாந்திய மயக்கமா இருந்தா. நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். உண்டா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு.
இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஷீலா சொன்னேன், அதான் தம்பி ஃபோன் பண்ணேன். எப்போ என் பேச்சை கேட்டு அவ என் கூட வரலையோ அப்பவே அவ செத்துட்ட. சரிங்க மாப்பிள்ள, சாயங்காலம் வரீங்களா? ஷீலா ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, சாயங்காலம் கண்டிப்பா வந்துருங்க. ஆ சரி. சாயங்காலம் வரேனாரு. என்னை பத்தி கேட்டாரா? ஆ கேட்டாரு, அசதியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். வேற என்ன சொன்னாரு? வரேனாருமா? இல்லம்மா, அவர் தான் அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு, நீ கொஞ்ச நேரம் கேட்டுட்டு தான் இருந்த, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஓ அதுவா, ஷீலா உண்டாயிருக்கா, அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க, எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அத்தேன்னு சொன்னார். அப்படியா? வாங்க மாப்ள உட்காருங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் அம்மா சொன்னாங்க, கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் ஏன் எதுக்கு எப்படி ஒண்ணுமே புரியல. சுந்தர் வரலையா? அவர் கோவில் இருந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், வந்துட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ரத்னா ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது கூட சுந்தர் ஆஃபீஸ் போகலான்னு நினச்சேன். அவர் கோயிலேருந்து ஆஃபீஸ் வந்துட்டு போகிற மாட்டாரான்னு அப்படியே வந்துட்டேன். ரத்னா ஆஃபீஸில் என்ன சொன்னாங்க? அவன் காலையில் ஓடிப்பட்டான். நடந்ததை தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க, வருத்தப்பட வேண்டியது நீங்கள் இல்லை, நாங்கள் தான். அவன் காலையிலே அத்தை சீரியஸ் சொல்லி போயிட்டுருக்கான், ஈவினிங் கூட ஆஃபீஸ் வரல. அவன் கொண்டு போன பேக் கூட ஃபோன் பண்ணி நாளைக்கு எடுத்துக்கிறான் சொல்லியிருக்கான். நாளைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னான்னா அந்த பேக்கை கொஞ்சம் கொடுங்களா, என்ன இருக்குன்னு பார்த்தேன். வேண்டாங்க, விசாரிச்சிட்டேன். ஆஃபீஸ் விட்டு போகும்போது ஒரு ஃபோன் வந்தது தான். யார் பண்ணாங்களா ஃபோன்? தெரியல, அந்த பேக்கில் விசிட்டிங் கார்டு இருந்தது. ஹோட்டலில் விசாரிச்சு பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க? விசாரிச்சேன், காலையிலே காலி பண்ணி போயிட்டாங்களா. ரத்னா இந்த ஆளு கூட தான் போயிருக்கான்னு நீங்கள் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? ரத்னாவோட ஃபோட்டோவை சிறுவில் காமிச்சேன், அவங்க சொன்னாங்க. வேறு ஏதாவது இந்த ஆளை பற்றி விசாரிச்சிங்களா? அந்த ஆள் பெங்களூர்காரனா, ஏதோ வேலை விஷயமா அடிக்கடி இந்த ஓட்டல் வந்து தங்குவாரான். அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன், ஏதோ லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் தான். அந்த அண்ணாமலையா? சச்சே, இவன் பெங்களூர்காரன், லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் வேற பண்ணுறான், கண்டிப்பாக அவனாக இருக்காது. ஏப்பா ஃபோட்டோவை காமிச்சே, என்ன சொன்னாங்க? அவங்க பகல் நேரத்தில் வந்து தங்குவாங்களாம்மா. ஹோட்டல்லையோ ரூம்லையோ தங்கணும்னா அவங்களுடைய முழு விலாசத்தையும் கேட்டு எழுதுவாங்களே. அம்மா அவங்க ரெகுலர் கஸ்டமர்மா, நம்ம கேட்டோன்னே எப்படி அட்ரஸ் கொடுப்பாங்க? அம்மா அந்த சீட்டில் என்னம்மா பேர் போட்டிருக்கு? அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலைம்மா. அந்த நம்ம ஊர் மளிகை கடை அண்ணாமலையாக இருக்குமா மனோ? தெரியுமா? இல்லைங்க, இங்கே ஏதோ பழைய கிராமத்து ஞாபகத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா நீ சொல்ற அண்ணாமலை மரகதபுரத்துக்காரன், இந்த அண்ணாமலை பெங்களூர்காரன். இல்லம்மா, அவங்களா மரகதபுரத்துல இல்ல, காலி பண்ணிட்டு போயாச்சு. நான் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறேம்மா, கொஞ்சம் பொறுமையாரு. அவன் சாதாரண மளிகை கடை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவன், இவன் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் ஒன்னா தோணல. இப்ப என்னம்மா பண்றது? இல்லைங்க, என் புள்ள சுந்தரம் வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு முடிவு எடுப்போம். கமலா, கமலா, ஏய் கமலா, டா 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 டா, உள்ள வேலையா இருக்கேல்ல கமலா, கமலா கத்திட்டு இருக்கீங்க. சமையல் ஆச்சா? சமையல் ஆச்சுனா அது தானா வரும். இவ்வளவு நேரம் அடுப்படிக்குள்ள பூந்துட்டு இருந்தே இன்னுமா சமையல் ஆகல? அந்த காலத்துல நீ கொஞ்சம் வாயாடினாலும் சுறுசுறுப்பா இருப்ப. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, டேய் களியா,
அவ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உள்ளங்கையில கூட்டாஞ்சோர் ஆக்கிடுவான்னு. இத்தனால நீங்க தான் என் பேச்ச கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அடுப்பு அவங்க கூட சேர்ந்துடுச்சே, என்ன பண்றது? சமையல ஆக்கலனாலும் இந்த நொண்டி சாக்குக்கு ஒன்னும் குறைச்சல்லையே. நான் ஒன்னும் நொண்டி சாக்கு சொல்லல, எல்லா வேலையும் நான் ஒருத்தி தானே செய்ய வேண்டியிருக்கு. எனக்கு இன்னும் 20 கையா இருக்கு. 20 கை இருந்தா ஒன்னு ஒன்னா உடச்சு அடுப்புல வச்சு எரிச்சிருவியா? வாய முடிட்டு சும்மா இருங்க. பச்சை விறகு வாங்கி போட்டு என் உயிரை வாங்குறது போதாதுன்னு பேசி வேற கழுத்து அறுக்கிறீங்களே, அப்படி என்ன தலை போற வேலை? கொஞ்சம் பொறுமையா இருந்தா சாப்பிட்டு போறது. ஆடுதுறை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சாப்பிட்டு போயிட்டா சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்லையான்னு நினைச்சேன். கூப்பிடுறப்பெல்லாம் நீதான் வந்து முகத்தை காட்டுறியவனையோ சொத்தை காட்ட மாட்டாங்கறியே. ஐயா ஒரு 10 நிமிஷம் பொறுங்க ஐயா, சமையல் ஆயிடும். நானும் சீக்கிரமா சமைக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா அடுப்பு கேட்க மாட்டேங்குதே. கோசல இருந்தா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தா அவளுக்கு இப்ப உடம்பு முடியல. ரொம்ப நாளா வேலையே செய்யலையா, ஓடி ஆடி வேற செஞ்சா தலையை கிருன்னு சுத்துது. தலைய சுத்துதா? ஏதாவது விசேஷமா? இந்த வயசுல இப்படி ஒரு நப்பாசம்? மருமக காதல விழுந்து அசிங்கமா போடும். ஆடுதுறைக்கு தானே போறீங்க, அங்க ஏதாவது ஒரு கிளப்ல வெந்தது வேகாதுமா போடுவான், தின்னுங்க. கமலா இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சோறு வர்ற வரைக்கும் நான் வாயை பொத்திக்கிறேன், ஒண்ணும் பேசல. அங்கே உட்கார. ஐயா ஐயா, நான் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க நான் யாருக்கோ பயந்துகிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, பண்ணையால வந்து சொன்னா யாருக்கோ உடம்பு சரியில்ல, உடனே வாங்கன்னு கூப்பிட்டான், தான் வந்தேன். யாருக்கு உடம்பு? வாங்க வைத்தியரே, நான் தாங்க வர சொன்னேன். மருமக பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சுருண்டு சுருண்டு படுத்துக்கிற, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கூப்பிடுங்க. ஏமாந்தான்னு சொல்றீங்க. என்ன இப்படி வேர்த்து கொண்டது உங்களுக்கு? சூரணம் கொடுத்தா சரியா போயிடும். இப்பவே ஒரு டோஸ் கொடுத்தா சரியா போயிடும். அம்மா போய் சுடுதண்ணி கொண்டு வாங்க. ஏன் வைத்தியர, மசக்க இன்னுமா இருக்கும்? இது மசக்க இல்லைங்க, பித்த மயக்கம். பித்தம் பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பெரும்பம் அன்றுக்குள்ளே அப்படிங்கிறாங்களே, அதுவா? அது இல்லைங்க, இது சுக்கு மிளகு துப்புளி சூரணம் கொடுத்தாலே சரியா போயிடும். உங்களுக்கு கையெல்லாம் என்னமோ தப்பு பண்ற மாதிரி விட விட நான் அதெல்லாம் பண்றது இல்லை. சாம்பாத பலகார பாதி கோசல, இவன் பித்தத்துக்கு மருந்து கொடுக்கலாமா? உன் வயிற்றுல வர்ற குழந்தைய கலைக்க மருந்து கொடுத்துருக்கான்.